फातिमा। இந்த துணியில மாஸ்க் செஞ்சு கொடுங்க பாட்டிமா. எதுக்கு பேராண்டி? வெளியே போகிறப்ப கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கிட்டு போகணுமா? எதுக்கு கண்டிப்பா போடணுமா? அப்பதான் கிருமிகள் நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட போகாது, மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வராது. எது இந்த துணியா? மாஸ்க்ல நிறைய வெரைட்டி இருக்கு பாட்டிமா. சிம்பிளான துணி மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க், N95 மாஸ்க் மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இருக்கு. ஓ, இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் மாஸ்க் போடாம இருந்தா உடம்புக்குள்ள போயிடும், மாஸ்க் போட்டா போகாது அப்படித்தானே? இந்த மாஸ்க் வேணாலும் போட்டுக்கலாம். துணி மாஸ்க் சர்ஜிக்கல் மாஸ்க் கொஞ்சம் தடுக்கும். N95 மாஸ்க் வந்து 95% ஜெர்ம்ஸ் ஃபில்டர் பண்ணும். எல்லாரும் மாஸ்க் போட சொல்றாங்க, நானும் போட்டுக்கிறேன். சரி பாட்டி, நீங்க இவ்ளோ கேக்குறீங்களே, இத போட்டா என்ன தப்பு? என்னமோ பயாலஜி வைரலஜி பச்ச மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் படிக்க தேவையில்லை பேராண்டி, கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா போதும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லிருக்காரு. எல்லா டிவியும் சொல்லுது, எல்லா டாக்டரும் சொல்றாங்க, எல்லா ஆளுங்களும் செய்யறாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதுல உண்மை இருக்கானா கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல பேராண்டி, ஜெர்ம்ஸோட சைஸ் என்ன? இந்த மாஸ்க்ல இருக்க ஹோலோட சைஸ் என்ன? இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் மாஸ்க்குள்ள நுழைய முடியாதா? நம்ம தோல் வழியா உள்ள போகாதா? போக சான்ஸ் இருக்கு பாட்டி. அப்புறம் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் 70% மூச்சு காத்து வழியாதான் போகுது, சரிதானே? ஆமா பாட்டி. இப்ப ஆரோக்கியமா இருக்க ஆளு ரொம்ப நேரம் மாஸ்க் போடுறான்னு வச்சுக்கலாம், மூச்சு காத்து வழிய போற டாக்ஸின்ஸ் மாஸ்க்ல தங்கிடுதானா? திரும்ப மூச்சு காத்து எடுக்கிறப்ப உள்ளதானே போகும். அப்ப என்ன ஆகும்? உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமாகுதானா? ஆமா பாட்டி. அதே இப்ப ஏற்கனவே உடம்பு சரியில்லாத அவங்க ரொம்ப நேரம் மாஸ்க் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ அவங்க மூச்சு காத்துல டாக்ஸின்ஸோட ஜெர்ம்ஸ் இருக்குதானா? மாஸ்க் போட்டு அதை பிளாக் பண்றதுனால அது திருப்பி உடம்புக்குள்ள தானே போகும். உடம்பு வெளியே தள்ளுது, மாஸ்க் தடுக்குது. உடம்பு வெளியே தள்ளுது, மாஸ்க் தடுக்குது. ஐயோ பாட்டி, நீங்க சொல்றது கேட்டா மாஸ்க் போடவே பயமா இருக்கு. முதல்ல பயப்படுறது நீ பாட்டு பேராண்டி. கொஞ்ச நேரம் மாஸ்க் போடுறதால பெரிய பிரச்சனை வராது. நம்ம உடம்பு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணிடும். பாடி நான் தப்பிச்சேன். அப்ப நான் மாஸ்கால எந்த யூஸும் இல்லையா பாட்டி? மாஸ்கால யூஸ் இல்லைன்னு யாரு சொன்னா? எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போம் அது நல்ல நோக்கத்துக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அத பிசினஸ் மாத்திரப்பதான் பிரச்சனை. டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்றப்ப அதிகம் டஸ்ட் கெமிக்கல் பொல்யூஷன் இருக்க இடத்துல கண்டிப்பா மாஸ்க் ஹெல்ப் பண்ணும். இந்த மாஸ்க் அதிக நேரம் போடுற போலீஸ் பப்ளிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பாவதானா? ஆமா, அவங்க டாக்ஸின்ஸ் லெவல் உடம்புல அதிகமாயிடும், அவங்க எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். அப்பனா இந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க தானே பாட்டி? COVID-19 அவங்க போடுற சூட்டால ஏதாச்சும் பிரச்சனை வருமா பாட்டி? டாக்டர்ஸ் நர்ஸும் அப்படி என்ன COVID-19 சூட் போடுவாங்க? கிருமிகள் பாதிக்க கூடாதுன்னு காத்து போகாத மாதிரி 2-3 லேயர்ஸ்ல சூட் போடுவாங்க. அந்த டிரெஸ் போடவே 15-20 மினிட்ஸ் ஆகும். அது போட்டதுக்கு அப்புறம் 4 மணி நேரம் கழட்ட கூடாதா? கம்பல்சரி. அடப்பாவமே, கிரும்பி விட இந்த டிரெஸ் கொடுமையா இருக்கே. சரி,
அந்த சூட் போட்டு வேலை செய்யற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்களா? இல்ல பாட்டி, அந்த சூட் போட்டும் நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ்க்கு COVID-19 வந்துச்சா, அதால நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் இறந்துருக்காங்க. அப்ப அந்த ட்ரெஸ் போட்டு 100% சேஃப் இல்ல தானே? இருக்கல பாட்டி. சரி, நீ சொன்ன மாதிரி 4 மணி நேரம் சூட் கழிக்கலன்னா அவங்க மூச்சு காத்துல வெளியே போற டாக்ஸின்ஸ் வெளியே போவாங்க. அப்புறம் அவங்க உடம்புல இருக்க தோலும் கல்விகளை வெளியே அனுப்ப முடியாது. அவசர தேவையான யூரின் மோஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து உடம்ப குப்பை தொட்டி மாதிரி ஆக்கிடுமே. அப்ப இந்த பப்ளிக் ஒர்க்கர்ஸ், போலீஸ், டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அவங்க வேலையே அவாய்ட் பண்ண முடியாது. அந்த கலவைகளை நீக்கிறதுக்கு மூலிகாவை டெய்லியும் 2-3 வாட்டி பிடிக்கலாம். சுத்தமான காத்து கிடைக்கிற இடத்துல ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். சத்தான பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சளி காய்ச்சலுக்கு ரெமெடி 2 வீடியோல போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்க செய்யலாம். ஓகே பாட்டி, இந்த வீடியோவை பாக்குறவங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் காய்கறி வாங்க போறேன். பாய். சரி பாய்டா செல்லோ. கண்ணுங்களா, கண்ணால் கண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு பழமொழி இருக்கு. அதுபடி எந்த விஷயம் இருந்தாலும் உண்மையா பொய்யானு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.